வீட்டுக்கு கறந்துட்டு வச்சிருக்கிறேங்க. இந்த மாடு அப்படியே புனியாசனைக்கெல்லாம் போகுங்க. புனியாசனைக்கு போயிட்டு ஆமாங்க, அதுவும் கொண்டு போகுதுங்க. இல்லை புனியாசனைக்கு போறதுன்னா அந்த மாட்டோட ஆமாங்க, புனியாசனைக்கு ஷோரூம் ஓப்பன் பண்றதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா இப்பவுமே? ஆமா ஆமாங்க, போயிட்டு தான் இருக்கிறேங்க. ஓ சரி, அப்புறம் ஏதாவது இதை கொடுக்கறதுங்களா அப்போ? இல்லைங்க, அதாவது மாடு கொண்டு போய் கோபூஜை பண்ணிட்டு பிடிச்சிட்டு வந்துடும். வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். ஒன்பதாவது அந்த மயிலை கண்ணு மாடு பாக்கங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா மூணாவது இதுங்க. சரிங்க, கண்ணு போட்டு இப்போ 50 நாள் ஆகுதுங்க. சரிங்க, கண்ணு வந்து இதுவும் கிடையிறக்கணுங்க. சரிங்க சரிங்க. மாடு பார்த்தீங்கன்னா புதுவாயிங்க. புதுவாயின்றது பல்லு சேர்ந்து இப்போதான் சேர்ந்துருக்குங்க. மூணாவது இத்துங்க பல்லு சேர்ந்துச்சுங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சோ குவாலிட்டியான மாடு, நல்லா பெருங்குட்டு மாடுங்க, நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. கறவை பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு 3 லிட்டர் கறக்குங்க. சரிங்க சரிங்க. கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை அணைச்சு தான் கறக்கணுங்க. கால் அணைச்சு தான் கறக்கணும். ஆமாங்க, அணைச்சா கம்மு நிற்குங்க. சரி சரிங்க. கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? கண்ணு 50 நாள் தான் ஆகுதுங்க. என்ன கண்ணுங்க? கண்ணு கிடாரி கண்ணு, மயில கண்ணுங்க. சூப்பருங்க. ஓகே ஓகே. கிடாரி கண்ணு மயில கண்ணு. ஆமாங்க. பால் கறவைத்திறன் 3 லிட்டர் கறக்கலாங்க. 3 லிட்டர். நீங்கள் 2.5 லிட்டர் சாதாரணமாக கறந்துக்கிட்டு கண்ணு கொடுலாங்க. சரி சரிங்க சரி சரிங்க. குணமெல்லாம் நல்ல குணம். குண அருமையான குணங்க. 6 வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. சுத்தம். ஆமாம், சுழி சுத்தங்க. ரெண்டுமே கண்ணு மாடு எல்லாமே சுழி சுத்தங்க. சரிங்க, குணமெல்லாம் நல்ல குணம். நல்ல குணங்க. மடிச்சட்டு நல்லா இருக்குங்க. ஆமாங்க, கரை வந்த அளவுக்கு இருக்குங்க. சரி சரி. அதனால மடி நல்லா ஜம்முன்னு இருக்கு. அது இப்போ மடிக்குச்சம் இருக்குதுங்களா? மடிக்குச்சம் சினையாக இருக்கும்போது தொடலாங்க. இப்போ கரை இருக்கிறனால இப்போ தொட முடியாதுங்க. அது அதுங்க. ஆமாங்க. இது வந்து காலை அணைக்கணுங்க. காலை அணைச்சு தான் கறக்கணுங்க. அதை காலை எடுத்து கிளீனாக பக்கத்தில் வச்சு பக்கம் நிற்குங்க. சரி சரிங்க. கயிறு போடுறதுக்கு ஆடுறதா செய்கிறதா அதில் இருக்காது. அணைச்சு நீங்கள் குண்டாவை கீழே வச்சே கறக்கலாமுங்க. நல்லா துடிங்க. ஆமாங்க. சரிங்க சரிங்க. இது என்ன ரேட் சொல்கிறீங்க? அதுவும் அனுசரிச்சு பண்ணிக்கலாங்க. கொடுக்கலாங்க. சரிங்க சரிங்க. இப்போ 9வதா மயிலை பார்த்துருக்குறங்க. ஆமாங்க. அடுத்து 10வதா மயில் இருக்கு இல்லைங்களா? கண்டு மாடு இருக்குங்க. அடுத்து 10வதா இருக்கிற மயில் கண்டு மாடு பார்க்கலாங்க. சரி. பார்க்குற இந்த கண்ணு மாடு மயிலை கண்ணு மாடுங்க. இதை பற்றி சொல்லுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறது வந்து 4வது இத்துங்கண்ணா. இது 4வது. 4வது இத்து. கண்ணு வந்து காலக்கண்ணு மயிலக்கண்ணுங்கண்ணா. இந்த மாடு இந்த கண்ணுக்கோசரமே நான் வீட்டுக்காக வச்சுக்கிட்டேங்க. சரி சரி. இதுவரை கொடுக்குற ஐடியா இல்லைங்க. சரிங்க சரி. சரி, இப்போதான் சரி ஏதாவது ரேட்டு வந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கறந்துட்டு இருக்குன்னு வச்சிருக்கிறேங்கண்ணா. அப்படிங்க அப்பா வேணும். கண்ணு நல்லா சுட்டிப்பா இருக்குங்கண்ணா. சரிங்க. மாடு அதே மாதிரி நல்லா குணங்குது. கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 2-2.5 கறக்கலாங்க. காலக்கண்ணுங்கிறதுனால அந்த துட்டிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாங்க. சரி சரிங்க. கண்ணு இப்போ அது அதாவது போட்டதுலேருந்தே அந்த கண்ணு கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்புங்க. சரி. அப்புறந்தே கை வைக்க முடியாது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இல்லை இப்போ பிடிக்கும் போதே ரொம்ப பயங்கர சிரமம். ஆமாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடு நல்லா பெருங்குட்டு மாடுங்க. சரிங்க. கண்ணு நல்லா பெருவட்டம் நல்லா இதாக வருங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் அதனால் வீட்டுக்கு கறந்துட்டு வச்சிருக்கிறங்க. இந்த மாடு அப்படியே புனியாசனைக்கெல்லாம் போகுங்க. புனியாசனைக்கு போயிட்டு? ஆமாங்க, அதுவும் கொண்டு போகுதுங்க. இல்லை புனியாசனைக்கு போகிறதுன்னா அந்த மாட்டோட. ஆமாங்க, புனியாசனைக்கு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களா இப்போவுமே? ஆமாம் ஆமாங்க, போயிட்டு தான் இருக்கிறேங்க. ஓ சரி. அப்புறம் ஏதாவது இதை கொடுக்குறதுங்களா அப்போ? இல்லைங்க, அதாவது மாடு கொண்டு போய் கோபூஜை பண்ணிட்டு பிடிச்சிட்டு வந்துடும்னுங்களா? இல்லை இப்போ நாம இப்போ தேவைப்பட்டா கொடுக்கலாங்க, இல்லைன்னா அதை வீட்டுக்கே வச்சிருக்கிறேங்க. ஆமாங்க. இல்லாட்டி வீட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம் தான் வச்சிருக்கிறங்க. சரிங்க. இது போச்சுன்னா எங்கே போனாலும் மிரளாமல் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி சரி போய் நல்லா சாதுவமாக நிற்குங்க பூஜைக்கு. ஓ சரி சரி சரி. தாவத்திக்கீரை பழங்கள் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா பிரியமா மக்கள் கூட நல்லா மிங்கில் ஆகி கண்ணுக்குட்டியோட தான் முடிச்சு போவீங்க? ஆமாம் ஆமாம், செட்டாக தான் முடிச்சுட்டு போவோங்க. சரி சரி. இப்போ இதை கொண்டு அங்கே அடக்கிறதுங்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கோசரம் தான் சரி வாங்குதுங்களே. ஆமாங்க, கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியா. சரிங்க. இது என்ன ரேட்டு சொல்கிறீங்க? அண்ணா ரேட்டு இது 75 ரூபா சொல்கிறேங்க. சரி சரிங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் புனியாசனைக்கோ மற்ற ஆமாங்க நல்ல விசேஷங்களுக்கோ கொண்டுட்டு போகும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஃபிக்ஸடு 5000 ரூபாய்ங்க. சரிங்க. நீங்கள் 5000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி மாட்டுக்கு 5000. அதில் அதுக்கு மேலே வாடகை வந்து ரெண்டு மாறும். லோக்கலாக இருந்தால் 500, போகிற வாடகையை பொறுத்து அது மேலே எக்ஸ்ட்ராங்க. ஓ சரி 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 சரி. ஆமாங்க. சரி சரிங்க. கண்ணுக்குட்டியோட தான் முடிச்சு போகிறோம். ஆமாம், கண்ணு மாடு தான் கொண்டு போவோங்க. அதுவும் இல்லாத இப்போ இந்த மாடு வந்து இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க. ஓ காரம் பசு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறேங்க, நல்ல காலைக்கு. சரி சரிங்க. அது தேவைப்பட்டால் நம்ம வீடியோ கூட வாட்ஸ்அப் மூலிமா எந்த காலை என்ன ஏதுங்கிறது எல்லாம் நம்ம அனுப்பி வைக்கலாம். வாங்குறவங்களுக்கு தேவைப்பட்டால் அனுப்பலாங்க. சரி சரி. அதனால இது இனிமேல் வந்து கொண்டு போக முடியாது. காலை சேர்த்திட்டோம்னா அந்த மாதிரி கோபூஜைக்கு கொண்டு போகக்கூடாதுங்க. கொண்டு போகக்கூடாதுங்க. அதனால சரி வச்சிருக்கலாம், இல்லைன்னா ரேட்டு வந்தால் கொடுக்கலான்ட்டுங்க. சரி சரிங்க. நல்ல மாடுங்க, ரொம்ப சாதகமாக இருக்குங்க. என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 75 ரூபா சொல்லியிருக்கிறங்க. அனுசரிச்சும் கொடுத்துடலாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாங்க. காலை சேர்த்து 5ஆம் தேதி அன்னைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறங்க. நல்ல சூப்பரான காரம் பசு காலைக்கு சேர்த்திருக்கிறேங்க. சரி சரி. நல்ல காலைக்கு. சரி சரிங்க. இது தொடர்ந்து காலக்கண்ணாவே தான் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அடேங்கப்பா,
கண்ணு நல்லா துடியா வருங்க. சரிங்க, நல்ல மாடுங்க, நல்ல குணமா இருக்கு. யாரு வேணாலும் கறந்துக்கலாங்க, யாரு வேணாலும் புடிச்சுக்கலாங்க. அதே மாதிரி தீனி தண்ணி எடுத்துக்கிறத நீங்க எந்த குப்பை போட்டீங்கன்னா கூட சாப்பிட்டுருங்க. இங்க மாட்டைதான் கழிக்கிறதா அள்ளி போட்டா அதை பூரா நர்வஸ் பண்ணிருங்க. காய வச்சு போட்டா மாட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். புரியுது, கொஞ்சம் அந்த அனுசரிச்சு போற அந்த குணம். ஆமாங்க. சரிங்க, காலை அணைக்கணுங்களா? அணைக்க வேண்டியது இல்லைங்க, அதான் மடி குச்சமே இருக்காதுங்க. ஓ சரி, எதுவுமே இருக்காது, பரவாயில்லைங்க. அந்த பக்கம் ரெண்டு ஒரு ஆள் இந்த பக்கம் ஆளுக்கு வந்து கூட கறக்கலாங்க, அந்த அளவுக்கு குணம் இருக்குங்க. இது வேற இந்த வெட்டு வாங்குறதுல கொஞ்சம் முன்னாடி படிங்க. இது போட்டு வட்டை கலப்புதுங்களே. ஆமாங்க, அது கட்டிடுவோங்க. ஒரு நேரம் கறப்புங்க. சரிங்க, ஒரு நேரத்துக்கு பக்கத்துலேயே கட்டிடுவோம். வேணுங்கிறப்ப சாப்பிட்டு பாருங்க. அதனால குதியாலம் போட்டுக்கிட்டு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாரு நீங்கள். இது கறவை திறன் என்ன சொன்னீங்க? கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டரு கறக்கலாங்க. இளங்கண்ணிலாம் 3 லிட்டரு கறந்துச்சுங்க. சரிங்க, அப்புறம் இப்போ நாங்கள் எதாவது தேவையான தான் கறப்புங்க. காராம்பசு ஒரு நாள் கறப்போம், இது ஒரு நாள் கறப்போம். சரிங்க சரிங்க, அப்போ இதெல்லாம் அப்புறம் தேவையான கறப்பு இல்லை கண்ணு கூட்டுருவோங்க, அது கண்ணு ஓட்டிக்கிங்க. ஓ சரி சரி சரிங்க சரிங்க. இது என்ன விலை சொன்னீங்க? 75 ரூபா சொல்லியிருக்கிறேங்க. அனுசரித்து கொடுக்கலாங்க. அதே மாதிரி காலை சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் ஆக போகுது. ஆகஸ்ட் 5 காராம்பசுக்களை என்ன சரி பண்ணி வச்சுருங்க. இது 10வது அந்த மயிலை பார்த்தா? ஆமாங்க. அடுத்தது 11வது என்னென்னு பார்த்து ஒரு மயில இருக்குங்க. பிடிச்ச சரிங்க, அதை பிடிச்சிட்டு வாங்களே பார்க்கலாம். பதினொன்னாவதா பாக்குற இந்த கண்ணு மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா இது வந்து 2வது ஈத்துங்க. சரிங்க, கடப்பல்லுங்க. சரிங்க, கண்ணு வந்து நேத்து காலையில தான் போட்டுச்சுங்க. கண்ணு இப்பதான் போட்டு? ஆமா, இல்ல நேத்து காலையில. ஒரு நாள் தான் ஆகுதுங்க. நேத்து காலையில தான் போட்டுச்சுங்க. சரிங்க சரிங்க. என்னங்க என்ன கண்ணுங்க? கண்ணு வந்து செவல கண்ணு, கால கண்ணுங்க. ஓ, இப்ப இது ஒரு காலுக்கு கட்டி வச்சிருக்கீங்க? அது ஏதாவது இளங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு எப்பவுமே ஒரு காலில் தான் கட்டுவோங்க. சரி சரி, கண்ணு அதாவது பாத்தீங்கன்னா இப்படி இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணு நல்லா நீட்டு போக்கா வரும். கைகால கைகால கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து காலில் கயிறு போட்டிருந்தா கண் நல்லா அந்த இழுத்துக்கிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்களா புஞ்சுது இல்லைங்களா? அப்படி இழுத்து நீளும் போது பார்த்தீங்கன்னா கண் நல்லா வாட்டசாட்டமாக வருங்க. சரி சரி சரிங்க. எப்பவுமே கண் போட்டால் ஒரு வாரம் 4 நாளுக்கு வந்து இந்த மாதிரி கட்டு. ஆமாங்க, இப்போ நாங்கள் தான் ஒரு 3 நாள் ஆனாவே கழுத்தில் கயிறு போட்டுருவோம். ஏன்னா வண்டி ஏற்றுற முடிக்கிற காலில் கூட்டிருந்தா ஏற்ற முடியாது. இப்போ நம்ம படசெல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறீங்களா? ஒரு வாரம் 10 நாளுக்கு கூட காலில் போட்டு வச்சிருக்கலாம். சரி சரிங்க சரி, இருந்த வரைக்கும் தப்பு இல்லைங்க. அது சரிங்க சரிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கொம்பு தலையில் மாடு பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பாக இருக்குங்க. சரிங்க, நல்லா அழகான கொம்புங்க, நல்லா கட்டை மூஞ்சுங்க. சரிங்க, மாடு கணக்கான அளவான மாடுங்க, ரொம்ப பெருவட்டும் இல்லைங்க. சரிங்க, கணக்கான மாடு, நல்லா அழகான மாடுங்க. சரிங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. கறவை திறன் கறவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க. கண்ணு போட்டு ஒரு நாள் தான் சீம் பால் ஒரு 2 லிட்டர் கரைஞ்சுங்க. எத்தனாவது ஈத்து சொன்னீங்க? இது இப்போ 2வது ஈத்துங்க. 2வது ஈத்து. ஆமாங்க. ஓகே. ஓ சரிங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. அணைக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் குணமாக தான் இருக்குது. ஆமாங்க, இல்லை மாடு நல்ல குணங்க. சரி சரிங்க, நேற்ற கண்ணு போட்டுச்சு, அதனால கொஞ்சம் வேகமாக கண்ணுக்கு அழஞ்சிட்டு இருக்குதுங்க. அது 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 மாடு நல்லா நாய் வந்து தன் கண்ணை பாதுகாக்கிறதுக்காக. ஆமாங்க 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 ஆமாங்க. எல்லா விலங்கினங்கள் உயிரினங்களையுமே தாய் கொஞ்சம் கண்ணு குட்டிக்கிட்டு ரொம்ப இதாக தான் இருக்குங்க. யாராவது கண்ணு குட்டி இது பண்ணிட்டுங்க. என்ன விலை சொல்கிறீங்க? இது விலை 72 ரூபா சொல்கிறேங்க. 72? ஆமாங்க. சரி சரிங்க, அனுசரிச்சு கொடுக்கலாங்க. கறவை திறன் 2 லிட்டர். கறவை திறன் 2 லிட்டர் வருங்க. சரி சரிங்க, கண்ணுக்கு போக. கண்ணுக்கு போக 2 லிட்டர் கறந்துக்கலாங்க. அவங்க போனே தலையத்திலேயே 2 லிட்டர் கறந்துனாங்க. நானும் அதே 2 லிட்டர் தான் சொல்றேங்க. சரிங்க, இன்னும் ஒரு வாரம் ஆனா தெரியுங்க, இன்னும் கறவை கூட வருதா என்னங்கிறத தெரியுங்க. சிம்பிள் கண்ணு விட்டு ஒரு 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் பீச்சுங்க. சரிங்க சரிங்க, கறவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க, மாடு நல்ல மாடுங்க. சரிங்க, இப்போ இது வரைக்கும் 11 கண்ணு மாடு. ஆமாங்க, 11 மாடு இருக்குதுங்களா? இன்னும் ஒரு மாடு ஒரு 1 இருக்குதுங்க. சரிங்க சரிங்க, கண்ணுங்க செவல கண்ணுங்க. காலக்கண்ணு செவலை? ஆமாங்க. ஓ சரி சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே, கொம்புதெல்லாம் நல்லா டாப்பாக இருக்குங்க மாடு. நல்ல லட்சணத்தில் அருமையான மாடுங்க. ரொம்பவும் பெருவட்டும் இல்லை, சிறுவட்டும் இல்லாத மாடு. அழகா அளவான மாடு, நல்லா அழகா இருக்குங்க. பார்த்தா? ஓ சரி சரிங்க, பார்த்தாவே தெரியும், முகத்தை பார்த்தாவே தெரியும், நல்லா கலையாக இருக்குங்க. அழகா இருக்குங்க ஜம்முன்னு. சரிங்க சரிங்க, கொம்பும் நல்லா நல்லா கொம்புங்க, அழகான மாடுங்க. அழகான இருக்குங்க இந்த மாடு. செவலக்கண்ணு காலக்கண்ணுங்க? கண்ணு வந்து காலை செவலைங்க. செவலக்கண்ணு. ஆமாங்க. ஓகே சரிங்க சரிங்க, நம்ம அடுத்தது பார்க்கலாம். ரைட்டுங்க, 12வதா இருக்கக்கூடிய. ஆமாங்க, பார்க்கலாம். 12வதா பாக்குற இந்த கண்ணு மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா 4வது ஈத்துங்க. சரிங்க, இது வீட்டு மாடாதான் இது வரைக்கும் கறந்துகிட்டு இருந்துச்சுங்க. சரிங்க,
கண்ணு வந்து காராம்பசு கால கண்ணுங்க. நீங்களே வச்சு கறந்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இது நம்மகிட்ட இருந்த மாடுங்க. சரிங்க, கண்ணு காராம்பசு கண்ணுங்களா? ஆ, கண்ணு காராம்பசு கால கண்ணுங்க. கால கண்ணு, காராங்கால கண்ணு. ஓகே, மர எதுவும் இல்லைங்க. சரி சரிங்க, அதனால சரி கண்ணுக்கோசரம் இதை வீட்டு மாடை நிறுத்திருந்தோம். சரி சரி, கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 3 லிட்டர் வருங்க. இது கறவை 3 லிட்டர் கறவை கறக்குங்க. ஓ சரி சரி, கறவை கறந்தாச்சுங்க காலையில, அதனால மடி பேது இருக்காது. சரிங்க, கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்ணுங்க. கண்ணுக்கோசரமே இந்த மாட்டை நிறுத்தி வச்சிருக்கேன். கண்ணுக்குட்டி கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி பண்ணுங்க. ரைட்டுங்க ரைட்டுங்க. ஓகே, இது வந்து கால கண்ணுங்க. கால கண்ணுங்க, காராங்கண்ணுங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க கண்ணு போட்டு? கண்ணு போட்டு இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 நாள் 70 நாள் குள்ளே தான் இருக்குங்க. இருக்குங்க. ஆமாம். ஓகே ஓகே, இது கொடுத்துட்றதானுங்க? கொடுத்துட்றதானுங்க. வீட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தீங்க? ஆமாங்க. சரிங்க, இது என்ன விலை சொல்கிறீங்க? இது விலை 60 ரூபா சொல்கிறேங்க. 60 ரூபாய்ங்க? ஆமாங்க. இதை அனுசரித்து வந்தாலும் கொடுத்துருவீங்க? கொடுத்துடலாங்க. கண்ணு மட்டும் தனியாக வேணுனாலும் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்ணு மட்டும் தனியாக கொடுத்துருதுங்களா? இப்போ பயிருக்கு வந்துருச்சுங்களா? அது என்னங்க, பயிருக்கு வந்துருச்சுங்களா? ஆல்ரெடி பருவத்தில் தான் இருக்குதுங்க. ஓ, என்ன சேருக்கு போனீங்க? கண்ணு வேணாலும் கொடுத்துடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேறு கண்ணு விட்டாலும் கறவைக்கு நிற்கிங்க. ஓ சரி சரிங்க. ஓ ஹோ ஹோ ஹோ, இன்னும் எவ்வளோ நாள் கறக்குங்க? இது கறக்குங்க, மாடு சினையானாலும் 8 மாதம் வரைக்கும் இறக்குங்க. கறக்குங்க. ஆமாம், நம்மளா பார்த்து கறவைக்கு விட்டாதாங்க. சரி சரிங்க. சும்மா நீங்கள் வேறு கண்ணை கொண்டாந்து பக்கத்தில் விட்டீங்கனாலும் இது மாதிரி நக்கிட்டு இருக்குங்க, அப்படியே சுரந்துருங்க. இது மாடு அந்த மாதிரி சிலதெல்லாம் விடாது. அது சிலது விடாதுங்க, இது எப்படி வேணாலும் கறந்துக்கலாங்க. தாய் பாசம் உண்டு. கண்ணை வேணா தனியாக கொடுத்துடலாம், தேவைப்பட்டால் விலை வந்தால் கண்ணை கொடுத்துடலாம். சரிங்க, நம்ம கறந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மாட்டோட சேர்ந்து கண்ணு இப்போ என்ன ரேட் சொல்கிறீங்க? மாட்டோட சேர்ந்து 60 ரூபாய்க்கு சொல்றீங்க. கண்ணோட, கண்ணு மாடு எல்லாமே சேர்ந்து 60 ரூபா சொல்றீங்க. கண்ணு மட்டும் தனியா கொடுக்குற மாதிரி இருந்தாங்க? புரியலீங்க. கண்ணு மட்டும் தனியா கேக்குறாங்க? அது தனியா ரேட் வந்தா கொடுப்பங்களா? கொடுக்கணும். சரி ரைட் 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 ரைட்ங்க. அது வேணுங்கிறீங்க, விருப்பப்பட்டாங்கன்னா சரிங்க, ரேட்டு வந்தால் கொடுப்போங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா நமக்கு இந்த எந்த கண்ணு விட்டாலும் நக்கிட்டு அது ஈஸியாக பால் சுரந்துருங்க, பாலுக்கு நிற்கிங்க. எதை விட்டாலும் சுரந்துருங்க மாடு. ஆமாங்க, இல்லைனாலும் தண்ணி இறைச்சாலும் சுரந்துருங்க. ஏதோ ஒரு கண்ணை முன்னாடி நீங்கள் தண்ணி இறைச்சாலும் சுரந்துக்குங்க. சரி 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 சரிங்க. கறவைக்கு இந்த மாட்டை பற்றி பிரச்சனையே இல்லைங்க. சரிங்க, கண்ணுக்கு ரேட்டு வந்தால் பிரித்து கொடுக்கலாங்க. இல்லாட்டி இல்லாட்டி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, கறந்துட்டு இருக்கலாங்க. இதுவரைக்கும் 12 கண்ணு மாடுகள் பார்த்துருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. 2 காராம்பசு பார்த்துருக்குறேன். ஆமாங்க. 10 மயிலை பசு பார்த்துருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. எல்லாமே கொடுக்குறதான்னு சொல்லிட்டு. ஆமாங்க. அது போக இன்னும் என்னென்ன மாடுகள் இருக்குங்க? இந்த 12 கண்ணு மாடு இல்லாமல் ஒரு குட்டரக மாடு, ஒரு சென மாடு நம்மகிட்ட இருக்குங்க. ஒரு 9 மாதம் சென்னையில் ஒன்று இருக்குங்க. ஓ, எத்தனை ஒரு குட்டை? அந்த ரகத்தில் ஒரு 3.5 அடியில் சரிங்க ஒரு சென மாடு ஒன்று நம்மகிட்ட இருக்குங்க. சரிங்க. அது இல்லாமல் பூச்சிக்கு ஆகிற மாதிரி ஒரு காரி காலக்கண்ணு ஒன்று இருக்குங்க. செவலை காலக்கண்ணு ஒரு 10 மாதத்துக்கண்ணு ஒன்று நல்ல கண்ணா ஒன்று இருக்குங்க. சரிங்க. அப்புறம் கிடையறி கண்ணு பார்த்தீங்கன்னா பால் மயிலில் நல்ல சோ குவாலிட்டியில் ஒரு 16-17 மாதம் கண்ணு ஒன்று கிடையறி கண்ணு இருக்குங்க. சரிங்க. காராம்பஸ் கிடையறி கண்ணு ஒன்று ஒரு 1 வருஷத்துக்கண்ணு ஒன்று இருக்குங்க. சரி சரிங்க. ஆமாங்க. சரிங்க, அதெல்லாம் கொடுத்துட்றதானுங்க? அதெல்லாம் கொடுத்துட்றதானுங்க. மொத்தம் ஒரு 20-25 ரூபா? 20-25 ரூபாய்க்கு மேலே இருக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் ஒரு பழைய வருக்கு டைப்பில் ஒரு செனமாடு ஒன்று இப்போ 8 முடிஞ்சு 9 நடக்குதுங்க. அது செனைப்பசு ஒன்று இருக்குது. ஒரு செனைப்பசு பழைய வருக்கு டைப்பில் நல்லா குவாலிட்டியான மாடம் ஒன்று இருக்குங்க. சூப்பருங்க. அது ஒன்று இருக்குங்க. சரிங்க சரிங்க. இப்போ இது இதெல்லாம் மாடுகள் வாங்குறாப்புல இருந்தால் உங்களுடைய இடம், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் சொல்லுங்கள். என் பேர் ரமேஷுங்க. சரிங்க. நாமக்கல் மாவட்டங்க. சரி. திருச்செங்கோடு வட்டம். சரிங்க. சிறுமுளசி கிராமங்க. சரிங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு. சரிங்க. 8072 சரிங்க 977 சரிங்க 30ங்க. இது வந்து வாட்ஸ்அப் நம்பருங்க. சரிங்க. இது இல்லாமல் இன்னொரு காண்டாக்ட் நம்பர் 944 சரிங்க 595979 சரிங்க. இந்த ரெண்டு நம்பர்லையும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க. சரிங்க. இதில் எது வேணாலும் வீடியோவை பார்த்துட்டு நமக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா, என்ன பர்சனலாக ஏதாவது ஒரு கறவை வீடியோ வேணும், இதில் வந்து நம்ம கறவை வீடியோ வந்து ஆட் பண்ணலீங்க. சரி சரிங்க. அப்படி ஏதாவது வேணுனாலும் நம்ம கறவை கறக்குற அந்த வீடியோ இருந்தாலுமே நம்ம எந்த மாடு கேட்குறாங்களோ, இப்போ நம்ம மாடு ஒவ்வொரு மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கறவை மாட்டுக்கெல்லாம் 2வது மாடு 3வது மாடு நம்ம இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்குறோம். சரி சரி. அது மாதிரி பார்த்துட்டு அவங்க அந்த வரிசைப்படி கேட்டாங்கன்னா, நம்ம எந்த மாட்டுக்கு அவங்க என்ன டீட்டெயில் கேட்குறாங்க, லேடிஸ் பிடிக்கிற மாதிரி வேணுமா, அல்லது பால் அணைக்காமல் நம்ம சொல்லியிருக்கிற கறக்கிற மாதிரி ஒரு வீடியோ வேணுனாலும் நம்ம அனுப்பலாங்க. சரி சரி. இல்லை நேரில் வந்து பார்த்து எந்த மாடு பிடிக்குதுன்னு அவங்களே தேர்வு செஞ்சு திறந்து பார்த்து எந்த மாடு வேணுனாலும் அவங்க நேரில் வரதான் நமக்கு இன்னும் ஈஸியான வேலை. சரி சரி. நம்ம எது வேணாலும் செஞ்சு கொடுக்கலாங்க. சரி. முழுக்க முழுக்க நம்ம கொடுக்கற மாடு பாத்தீங்கன்னா கேரண்டியோட நம்ம கொடுக்கறோங்க. நம்ம என்ன சொல்றோமோ அந்த மாதிரி இருக்குங்க. அப்படி சப்போஸ் இல்லைன்னா திரும்ப நாம வந்து அவங்க மாறுதல வேற மாடு வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், மாற்றி கொடுத்துருவீங்க. 100க்கு 100 அந்த மாதிரி வராது. சரி. சில மாடுகள் போனால் இப்போ தலைச்சங்கடாரி இங்கே நிற்கிது நம்ம கறக்குறோம். சில மாடு இடம் மாறி ஆள் மாறி போகும்போது கொஞ்சம் 1-2 நாளுக்கு நிகரும், கொஞ்சம் முன்னாடி நின்று கறக்குற மாதிரி இருக்கலாம். பட் அதை ஒரு சிலர் ஏற்றுக்கு போனால், என்னங்க நீங்கள் அணைக்காமல் பேச்சுன்னு சொன்னீங்க, இங்கே வந்து நெகுறது, முன்னாடி நின்னாத்தான் நிற்கிது, நீங்கள் 70 ரூபா 60 ரூபா இன்னைக்கு நாங்கள் கேட்ட காசை கொடுத்தோம், மாடு நெகுறதுன்னு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. சரி சரி. அதனால நம்ம நேரில் வந்து பார்த்து கூட அவங்க தேர்வு பண்ணி வாங்கிட்டு போகலாம். சரி. இல்லைனாலும் நம்ம சொல்ற மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு சில மாடு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் செட் ஆகலைன்னா கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும், அது ஏதாவது நம்ம மாற்றி கொடுக்குறாங்க, பண்ணி கொடுக்கலாங்க. எது வேணாலும் அவங்க விருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. சரிங்க சரிங்க. ஆமாங்க. இது லொக்கேஷன் எங்கேங்க?
இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி ரோட்டில் வரணுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் வந்தது ரூரல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க பரமத்தி ரோட்டில். டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ரூரல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. சரிங்க. கரட்டுப்பாளையம் அந்த இடம் ஸ்டாப்புக்கு பேர். சரிங்க. அதுலேருந்து ரைட்டில் முளசி போகிற ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் வந்தால் சிறுமுளசிங்க. ஓ சரி சரி. வந்தால் நம்மளுக்கு ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ரோட்டை விட்டு இறங்குனதுமே கெடுத்தாருங்க. ஓ சரி சரி. நம்ம ரோட்டில் நின்று ரைட்டில் திரும்பினாவே சிறுமுளசின்னு போர்டை தாண்டி ஒரு 1000 அடி வந்தாங்கனாங்களே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வாழத்தோப்பு இருக்குங்க. சரிங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடு ரோட்லேருந்தே லைனாக கட்டியிருக்குங்க. தென்னமரத்து நிலையில் தடத்தில் லைனாக கட்டியிருக்குங்க. வந்து யாரை கேட்டாலும் அவங்க வந்து பார்த்தாவே தெரியும். பரமத்தியிலிருந்து பிஜிபி காலேஜுக்கு பின்னாடி இருக்காருங்க. அப்புறம் அதுல இருந்து நம்ம கூட தொடர்புலயே இருக்கிறாருங்க. ஆமாங்க. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனாருங்க. அவர் நல்லா குவாலிட்டியா இந்த மாதிரி கிடரிகள் 2 பல்லு 4 பல்லு வாங்கினா ஒரு 4-5 வச்சுக்கிற மாதிரி மாடு எப்போ வாங்குவாருங்க. சரி சரிங்க. அப்புறம் அதை 2 மாடுல ஏதாவது ஒன்னு பிடிச்சிக்கிறேன்னு தேர்வு பண்ணிட்டு போயிருக்காருங்க. அந்த பல்லு போடாத கிடரி பிளஸ் இன்னொன்று இந்த 4 பல்லு கிடரி ஒண்ணுங்க. சரிங்க சரிங்க. அது ரெண்டுல ஏதாவது ஒன்று சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு சொல்ற ஏத்திட்டு வர சொல்லியிருக்காருங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஒன்று கன்ஃபார்மா எடுத்து பாருங்க. சரிங்க. இது வரைக்கும் 12 கண்ணு மாடுகள் ஆமாங்க பார்த்ததுல வந்து இப்போ நீங்க காண்டாக்ட் டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. இனி வரப்போகிற சென்னை பசு குட்டை பசு இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே நன்றி.